வணக்கம். நான் சந்துரு, சங்கர ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். நாம் இந்த குடிமைப் பணி தேர்வு சம்பந்தமாக விரிவாக பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து முதன்மை தேர்வுக்கான பொதுஅறிவு பாடத்திட்டத்தின் 3வது 4வது தாளை பற்றி விரிவாக காணலாம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்ட் பேப்பர் ரெண்டுமே வந்து 100% கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான பேப்பர்ஸ் தான் அப்படின்னு. இப்போ தேர்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டைவர்ஸ்ஃபைடு பேப்பர், அதாவது நிறைய பாடத்திட்டங்கள் உள்ளே இருக்கும், பயப்படுற மாதிரி கிடையாது. பட் எல்லாமே ரொம்ப எளிதான பாடத்திட்டங்கள் தான். ஒன்று வந்து எக்கானமி, தென் அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இந்த 6 ஏரியாவும் சேர்ந்தது தான் தேர்ட் பேப்பர். இப்போ இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ப்ரிலிமினரி படித்த அதே கான்செப்ட்ஸ் தான், அதே ஏரியாஸ் தான், பெருசாக எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. கூட நீங்கள் எக்கனாமிக் சர்வே மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போது, அதுவே அதுலேருந்து கேள்விகள் நிறையா கேட்பாங்க. ஸோ அது மட்டும் போதுமானது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ஹிந்து உள்ள ஒவ்வொரு வாரமும் சண்டே வரக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காலம் டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்கனாவே போதும். அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் செக்யூரிட்டி, இதுக்கெல்லாமே வந்து எங்களுடைய சங்கர ஐஏஎஸ் அகாடமியோட புத்தகங்கள் மட்டுமே போதுமானது. இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும். இப்போது இந்த பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு டாபிக். ஏன்னா நம்ம இந்த பருவநிலை மாற்றத்துக்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அது சார்ந்த பேரிடர்கள் இப்போ வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இப்போ சைக்ளோன்ஸ் நம்ம நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸோ இது எப்படி வந்து இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும், ஸோ என்னென்ன தடுப்பு முறைகள் என்ன, மறுவாழ்வு முறைகள் என்ன, அந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி. இப்போ நேஷனல் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. இப்போ பார்டர் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கும், மேரிடைம் செக்யூரிட்டி இருக்கும், சைபர் செக்யூரிட்டி இருக்கும், ஸோ ஏர்ஸ்பேஸ் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் தேர்ட் பேப்பர். ஃபோர்த் பேப்பர் அப்படிங்கிறது வந்து எத்திக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இன்டெக்ரிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு மாணவர் இந்த மாதிரி ஒரு குடிமை பணி தேர்வு எழுதி ஒரு அரசு அதிகாரியாக செல்லும் பட்சத்தில் அவருக்கு இருக்க வேண்டிய குணநலன்களை, என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அவருக்கு இருக்குது, எது தேவை அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்கான தேர்வு தான் இந்த எத்திக்ஸ் பேப்பர். ஸோ இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும், ஒன்று வந்து தியரட்டிக்கல் பார்ட், இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் பார்ட், ஆர் கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தியரட்டிக்கல் பார்ட்டில் வந்து கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது இந்த எத்திக்ஸ் சம்மந்தமான இப்போ ஒரு சில டெர்மாலஜிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டெர்மாலஜி பற்றி எழுத சொல்லி கேட்பாங்க. இல்லை ஒரு சில ஸ்காலர்ஸ் இப்போ வந்து காந்தியோ இல்லை வந்து அரிஸ்டாட்டிலோ இந்த மாதிரி புத்தாவோ இந்த மாதிரி யாராலாம் பெரிய பெரிய மகான்கள் வந்து எத்திக்ஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்கக்கூடிய அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து கேள்விகளாக வரும். இது இல்லை அடுத்து செகண்ட் பார்ட் வந்தீங்க அப்படின்னா, இது முடிச்ச செகண்ட் பார்ட் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கேஸ் ஸ்டடிஸ். கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கும், இமேஜினரி சுச்சுவேஷன் கொடுத்துட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரியாக இருக்கீங்க, இரண்டு பெரும் மதத்தினருக்கிடையே அல்லது இரண்டு பெரும் ஜாதிகளுக்கிடையே ஒரு கலவரம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உங்கள் கையில் வந்து அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் கிடையாது. இந்த ஒரு வேளை கலவரம் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான முடிவு எடுப்பீங்க, எப்படி வந்து நீங்கள் தடுக்க முடியும், ஃபோர்ஸ் இல்லாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ இப்போ நீங்கள் அதை யோசித்து நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதாவது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்தளவுக்கு நேர்மையாக இருப்பீங்க, சமுதாயத்தின் மீது எந்தளவுக்கு உங்கள் கருணையும் பரிவும் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பரிசோதிக்கிறது தான் இந்த தாள், அது எத்திக்ஸ் பேப்பர்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 பேப்பர், ஜென்ரல் ஸ்டடிஸ் 1, 2, 3, 4 நாளுக்குமே வந்து 250 மார்க்ஸ் ஈச். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1000 மார்க். இதுக்கு வந்து ஒரு வருட தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்கும், ஈஸியாக வந்து பண்ண முடியும். அடுத்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடத்தை வந்து எப்படி தயார் செய்வது, என்ன மாதிரியான விருப்ப பாடங்கள் இருக்கிறது, எத்தனை மதிப்பெண்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக காணலாம். நன்றி, வணக்கம்.